ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் ஜாகிரி நம்ம பார்க்க போகிறதா அப்படிங்குறது ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் கீழே பைப்லைன் சிஸ்டம்னு இந்தியா இந்தியாவில் கூடிய அந்த குழாய் போக்குவரத்து வந்து எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ நம்ம ட்ரான்ஸ்போர்ட்டை பார்த்திங்கன்னா மூணாக பிரிச்சுருக்கோம் ஆல்ரெடி நம்ம பார்த்ததாங்க இது உங்களுக்கு ஒன்று வந்து லேண்டு ரெண்டாவது வாட்டர் மூணாவது வந்து ஏர் அப்படின்னு மூணாக பிரிச்சுருக்கோம் இல்லைங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டை வந்து நம்ம திரும்ப பிரிக்கிறோம் ஒன்று வந்து ரோடு ரெண்டாவது ரயில்வே மூணாவது பைப் லைன் இதில் வந்து நம்ம ரோடு பார்த்தாச்சுங்க ரயில்வே வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு சரிங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்படிங்குறது பைப்லைன் சிஸ்டங்க சரியா ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணி வச்சுங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பைப்லைன்ஸ் வந்துட்டுருக்கு சரிங்களா ஏன்னா ரோடு ரயில்வேஸ் அப்புறம் வந்து ஏர்வேஸ் எல்லாமே ஏற்கனவே இறக்குமே இருக்கக்கூடிய ஒரு ட்ரான்ஸ்போர்ட் சிஸ்டம் தான் பட் பைப்லைன் வந்து ரீசண்டாக டெவலப் இருக்கக்கூடிய ஒரு ட்ரான்ஸ்போர்ட் சிஸ்டம் சரிங்களா ஸோ கண்டிப்பாக பார்த்து வச்சுங்க கொஸ்டின் கேட்குறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம் உங்களுக்கு ஸோ ஃபஸ்ட் நம்ம பைப்லைன் டிரான்ஸ்போர்ட் பற்றி பார்த்துடலாங்க அதுக்கப்புறமா இந்தியாவில் வந்து எந்தெந்த பகுதியை கனெக்ட் பண்ணக்கூடிய பைப்லைன்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த பைப்லைன் சிஸ்டம் எதையெல்லாம் நமக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ண யூஸ்ஃபுல்லாகும் பார்த்தீங்கன்னா ஒன்று மினரல் ஆயில்ஸ் சரிங்களா ரெண்டாவது பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் டீசல் பெட்ரோல் கெரோசின் இந்த மாதிரியான பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அப்புறம் நேச்சுரல் கேஸ் எல்பிஜி கேஸ் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடியது நம்ம எல்பிஜி கேஸ் சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ மாதிரி கேஸஸ் வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒன்று ரிஃபைனரிஸ்க்கு இல்லைன்னா சுத்திகரிப்பு அறைகளுக்கு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம் அதேமாதிரி அங்கேருந்து மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கும் இதை பயன்படுத்திக்க முடியும் சரிங்களா ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா கேஸ் அந்த லிக்விட் இந்த ரெண்டையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம பைப்லைன் ட்ரான்ஸ்போர்ட்டை பயன்படுத்திக்க முடியும் நம்ம சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப்லைன் பயன்படுத்தக்கூடிய அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க முதல் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் எக்னா சொன்ன பாயிண்ட் தான் உங்களுக்கு லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ் சரிங்களா நம்ம திரவத்தையும் வாயுக்குள்ளேயும் வந்து ஈஸியாக நம்ம கொண்டு போக முடியும் ஐலி சுற்று டு ட்ரான்ஸ்போர்ட் லிக்விட் அண்ட் கேஸஸ் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நமக்கு என்னங்க அதுதான் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டு டெரைன்ஸ் ரொம்ப கடினமான நிலப்பரப்பு அதே மாதிரி வந்து அண்டர் வாட்டரில் நம்ம நீர் கடியை கூட பார்த்திங்கன்னா நம்ம பைப்லைன்ஸ் போட முடியும் அதன் மூலியமாக ட்ரான்ஸ்போர்ட்டை நம்ம ஈஸியாக பண்ணிட முடியும் சரிங்களா அந்த இடங்களில் மற்ற ட்ரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது இப்போ வந்து நமக்கு ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பைப்லைன் இல்லைன்னு வைங்களா நம்ம டேங்கர்ஸ் தான் பயன்படுத்துவோம் இல்லைங்களா இப்போ வந்து ஒரு பெட்ரோலியம் ப்ராடக்ட் கொண்டு போகிறதுக்கும் இல்லை கேஸை கொண்டு போய் நம்ம டேங்கர்ஸ் தான் பயன்படுத்துவோம் இல்லையா ஸோ அது வந்து இங்கே சிரமமாக இருக்கும் சரிங்களா அதுக்கு பிறகு நம்ம பைப்லைன் போய் பயன்படுத்தும் போது டிஃபிகல்ட் ட்ரெயின்ஸுக்கும் நம்ம பைப் லைன் பயன்படுத்திக்க முடியும் ஸோ செகண்ட் பாயிண்ட் அப்படின்னா நமக்கு அதுதான் நமக்கு மூணாவது வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி கன்சப்ஷன் கம்மியாக இருக்குங்க சரிங்களா லோ எனர்ஜி கன்சப்ஷனாக இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன பாயிண்ட் தான் நமக்கு வந்து இப்போது பைப்லைன் இல்லைன்னா அந்த இடத்துல நம்ம பயன்படுத்தக்கூடியது அப்படிங்கிறது லாரி ட்ரான்ஸ்போர்ட் தான் இல்லைங்க டேங்கர்ஸ் தான் நம்ம பயன்படுத்துவோம் அப்போ அதுக்கு வந்து நமக்கு தேவையான டீசல் பயன்படுத்தணும் சரிங்களா அப்போ அதுக்கு அதுலேருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜி அப்படிங்கிறது அதிகமாக தேவைப்படும் நமக்கு வந்து மற்ற டிரான்ஸ்போர்ட் பயன்படுத்தும்போது பட் அதே நம்ம பைப்லைன் பயன்படுத்துவது ரொம்ப கம்மியான டிரான்ஸ்போர்ட்லேயே நம்ம பண்ணிட முடியும் சார் கம்மியான எனர்ஜிலேயே பண்ணிட முடியும் ஸோ வெரி லோ எனர்ஜி கன்சம்ப்ஷன் தான் பைப்லைன் நம்மக்கிட்ட எடுத்துக்கும் சரிங்களா ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா காஸ்ட் எதுக்குன்னா ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி உங்களுக்கு பைப் லைன் பொறுத்த வரைக்கும் சரிங்களா ஆப்ரேஷன் வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு இதில் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லிக்விட் கேஸஸ்க்கு ரொம்ப சூட்டபுள் செகண்டு பார்த்திங்கன்னா டிஃபிகல்ட் டேரின்ஸுக்கும் வாட்டுக்கும் நம்ம ஈஸியாக பயன்படுத்த முடியும் மூணாவது எனர்ஜி கன்சப்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும் நாலாவது பாயிண்ட் என்னங்க ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப லோ காஸ்ட்டில் பண்ணிட முடியும் உங்களுக்கு ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்வட்வான்டேஜஸ் இருக்குது உங்களுக்கு ஸோ சேஃப் ஆக்சிடென்டல் ஃப்ரீ அண்டு என்வரமெண்டல் ஃப்ரீங்க இப்போ ஏன்னா நம்ம வந்து டேங்கர்ஸை பயன்படுத்தும் போது என்னங்க அதுலேருந்து பொல்யூஷன்ஸ் நிறைய வரும் இல்லையா நமக்கு இந்த கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடு நமக்கு ரிலீஸ் பண்ண முடியும் உங்களுக்கு இந்த டேங்கர்ஸ் பயன்படுத்தும் போகும் ஸோ இங்கே வந்து அது நமக்கு நடக்காது ஸோ என்வாயன்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் அதே மாதிரியே உங்களுக்கு ஆக்சிடென்டல் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் சேஃப்டியாகவும் நமக்கு இருக்கும் இல்லையா இப்போ சப்போஸ் வந்து நம்ம டேங்கரை பயன்படுத்தும்போது எக்ஸ்ப்ளாய்ட் சாரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு ஸோ இங்கே வந்து அதில் நடக்காது ஸோ சேஃப் ஆக்சிடென்டல் ஃப்ரீ அண்ட் என்வாயிரமெண்டல் ஃப்ரெண்ட்லியாக நமக்கு பைப் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது இருக்கும் உங்களுக்கு ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ளை அப்படிங்கிறது ஸ்டெடியாக இருக்கும் சரிங்களா நமக்கு ஸ்டெடியான சப்ளை கிடைக்கும் அடுத்த ரொம்ப முக்கியமான பார்த்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய லாஸ் இருக்குது பிள்ளைங்களா ட்ரான்ஸிப்மெண்ட் பண்ணக்கூடிய லாஸஸும் டிலேஸும் இது ரொம்ப கம்மியாக இருக்குங்க சரியா மற்ற ட்ரான்ஸ்போர்ட் பயன்படுத்துவதில் நமக்கு பைப்லைனை பயன்படுத்தும் போது நமக்கு சப்ளை ஸ்டெடியாக இருக்குது அதேமாதிரி லாஸஸும் டிலேவும் நமக்கு கம்மியாகும் உங்களுக்கு பைப்லைன் பயன்படுத்துகிறோம் ஸோ இது எல்லாமே வந்து இதனுடைய அட்வான்டேஜஸ் நன்மைகள் நம்ம சொல்கிறோம் ஓகே ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்க்கலாங்க ஸோ முதல் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஃபிக்ஸடு பாயிண்ட் ட்ரான்ஸ்போர்ட் தான் பண்ண முடியும் ஸோ ஏ டு பிக்கு பைப்லைன் போடுறீங்க அப்படின்னா என்ன பண்ணலாங்க ஏக்கும் பிக்கும் மட்டும் தான் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் வேறு எங்கேயாச்சும் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ண முடியாது ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபிக்சுடு பாயிண்ட் தான் பண்ண முடியுமே தவிர கன்வீனியன்ட்டாக வேறு இடத்துக்கு மாற்ற முடியாது நம்ம இந்த ப்ளேஸஸ் அப்படிங்கிறது செகண்டு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியாதுங்க ஒன்ஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அப்போ என்ன நீங்கள் கெப்பாசிட்டி போட்டுருக்கீங்களோ அதே கெப்பாசிட்டி தான் அதுக்கப்புறம் அதை டிமாண்ட் அதிகமாகச்சு ஸோ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்க்ரீஸ்லாம் பண்ண முடியாது நம்ம அதை எடுத்துட்டு வேறு பைப்லேருந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண தவிர நம்ம அந்த பைப்லேயும் நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியாது நம்ம கெப்பாசிட்டியாக அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டங்க ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பைப்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்னு சொல்லி உங்களுக்கு லென்த் இருக்கும் உங்களுக்கு ஸோ அதுக்கான செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப டிஃபிகல்ஸாக இருக்கும் ஓகேங்களா நாலாவது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது இப்போ அண்டர் கிரவுண்ட் பைப் போடப்படுறது இல்லைங்களா பைப்பே வந்து சில பைப் வந்து மேலேயே போடுவாங்க சில பைப் வந்து அண்டர் கிரவுண்ட் போடுவாங்க அப்படி அண்டர் போடும்போது அதை ஒரு ரிப்பேர் பண்ணுறதும் ப்ளஸ் அது லீக்கேஜை டிடெக்ஷன் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரிங்களா கெனாட் பி ஈஸிலி ரிப்பட் அண்டு டிடெக்ஷன் ஆஃப் லீக்கேஜ் இஸ் ஆல்சோ டிஃபிகல்ட் உங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் போடும்போது உங்களுக்கு ஸோ அடுத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஷியல் காஸ்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்குங்க ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லையா அது நம்ம அட்வான்டேஜர் பார்த்தோம் பட் ஆரம்ப கட்டத்தில் போடும்போது அதுக்கான காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான காஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா வெரி ஹையாக நமக்கு இருக்கும் உங்களுக்கு அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் பூகம்பங்கள் மாரி வரக்கூடிய இடமாக இருந்துச்சுன்னா ஸோ அந்த பகுதியில் பைப் லைன் போட்டிருந்தால் அது வந்து கொஞ்சம் டேஞ்சரான ஏரியாவாக இருக்கும் சரிங்களா ஸோ இது எல்லாமே வந்து இதனுடைய டிஸ்அட்வென்டேஜ் நம்ம சொல்கிறேங்க ஒன்று ஃபிக்ஸடு பாயிண்ட்டு தான் நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் ரெண்டாவது கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியாது மூணாவது செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நாலாவது லீக்கேஜஸையும் ரிப்பேரியும் நம்ம சீக்கிரம் பண்ண முடியாது சரிங்களா அஞ்சாவது வந்து இன்ஷியல் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆறாவது பூகமுகம் மேரியான இயற்கை பேரில் வரும்போது இந்த பைப்லைன் சிஸ்டம் அப்படிங்கிறது நமக்கு டேஞ்சராக மாறும் உங்களுக்கு ஓகேங்களா இதெல்லாமே வந்து இதனுடைய டிஸ்அட்வென்டேஜ் நம்ம சொல்கிறேங்க ஸோ அடுத்து வந்து நம்ம இந்தியாவில் கூடிய பைப்லைன் சிஸ்டத்தை பார்த்துடலாம் ஸோ எந்தெந்த ஏரியாவிலேருந்து எந்தெந்த ஏரியா கனெக்ட் பண்ணக்கூடிய பைப்லைன்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஸோ நம்ம ரெண்டாக பிரிச்சிருக்கிறோம் சரிங்களா ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கூடாயிலையும் பெட்ரோல் போவாட்டியும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பைப் லைனுங்க சரிங்களா ஒரு பைப்லைன் அப்படிங்கிறது கூடாயிலையும் பெட்ரோலியம் போர்ட்டையும் பைப் சாரி பெட்ரோலியம் பவாட்டையும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பைப் லைன் அப்படிங்கிறது ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸையும் எல்பிஜி பைப் லைனையும் சாரி எல்பிஜி கேஸையும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பைப்லைன் சோ இதுமாதிரி நம்ம ரெண்டாக பிரித்து பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல பார்க்க போகிறது நமக்கு கூட ஆயில் பெட்ரோல் ப்ராடக்ட்கான பைப்லைன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஸோ இந்த பைப்லைன் பார்க்க முன்னாடி ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன பார்த்திங்கன்னா இந்த ஆயில் பெட்ரோலியம் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பைப்லைன்ஸ் அதிகமாக எங்கே இருக்குன்னா நமக்கு நார்த் இந்தியாவில் தான் இருக்கும் சவுத் இந்தியாவில் ரொம்ப கம்மியாக தான் நமக்கு இந்த கூடாயிலுக்கான பைப் அப்படிங்க அப்படிங்கிறது இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் நமக்கு கச்சா எண்ணெய் எங்கேருந்து வருது நம்ம எல்லாமே நம்ம இம்போர்ட் தான் பண்ணுறோம் இல்லைங்களா பெரும்பான்மையான நமக்கு கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது இம்போர்ட்டில் தான் வருது ஸோ இது இம்போர்ட் ஆகக்கூடிய கச்சா எண்ணெயில் எங்கே வந்து சேரும் நமக்கு போர்ட்டுக்கு தான் வரும் நமக்கு துறைமுகத்துக்கு வருது இல்லைங்களா ஸோ சவுத் இந்தியா என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொரு துறைமுகத்துக்கு பக்கத்தாலேயே ஒரு ரெஃபைனரி வச்சுருவாங்க சரிங்களா இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் மணலையில் வந்து ரெஃபைனரி இருக்குது அப்புறம் நாகப்பட்டினத்தில் நமக்கு ரெஃபைனரிஸ் இருக்குது இல்லையா இந்த கூடாயில் வந்து பண்ணுறதுக்கான ரெஃபனரிஸ் அங்கேயே நமக்கு இருக்குது நமக்கு ஸோ பக்கத்தாலேயே ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும் ரொம்ப ஈஸியான டிரான்ஸ்போர்ட் தான் உங்களுக்கு சவுத் இந்தியா போர்ட் வரைக்கும் இதே வந்து நார்த் இந்தியா பார்த்திங்கன்னா முழுக்க நமக்கு லேண்ட் லேண்ட்லாக் இல்லையா நமக்கு கடல் சார்ந்த பகுதி கிடையாது எல்லாமே லேண்ட் லாக்குடு உதாரணத்துக்கு மதுரை எடுத்துங்க மதுரையில் ஒரு சுத்திகரிப்பு ஆலை இருக்குங்க சரியா அப்போ இங்கே வந்து நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ நான் என்ன பண்ணுங்க நமக்கு வந்து குஜராத்தில் இருந்து இங்கே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் கூடாயில் கூடாயை கொண்டு போனால்தான் அங்கே நம்ம சுத்திகரிப்பு பண்ண முடியும் இல்லையா ஸோ மாரி இருக்கிறனால தான் அவங்களுக்கு அதிகமாக பைப்லைன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு நார்த் இந்தியாவில் இருக்குது சரிங்களா சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு சுற்றி நமக்கு ஓஷன்ஸ் இருக்கிறனால ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே ஒரு போர்ட் இருக்குது இல்லையா இப்போ மகாராஷ்ட்ராலையும் போட்டிருக்குது கர்நாடகாலையும் போட்டிருக்குது கொச்சி தமிழ்நாடு ஆந்திரா எல்லா பக்கம் நமக்கு போட்டிருக்குது ஸோ அந்தந்த போட்டுக்கு நமக்கு வந்து இம்போர்ட் ஆகக்கூடிய கச்சா எண்ணெயை வந்து நம்ம அப்படியே ரிஃபைன் பண்ணி நம்ம அப்படியே பண்ணி மார்க்கெட் கொண்டு போயிட முடியும் பட் நார்த் இந்தியா வந்து லேண்ட் லாக்கர்டாக இருக்கிறதுனால ஸோ அங்கே பண்ணுங்க பெரும்பாலும் பைப்லைன் மூலியமாக தான் நம்ம கூடாயில் கொண்டு போகிறோம் சரிங்களா அதனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா கூடலுக்கான பைப்லைன் அப்படிங்கிறது நமக்கு நார்த் இந்தியாவில் அதிகமாக இருக்கும் சவுத் இந்தியாவில் கம்பேர் பண்ணும்போது ஓகேங்களா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படிங்கிறது சரிங்களா இந்தியாவில் முதல் முதல்ல போடப்பட்ட பைப்லைன் எதுங்க அதான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் சரிங்களா இந்தியாவில் போடப்பட்ட ஃபஸ்ட்டு பைப்லைன் அப்படிங்கிறது நமக்கு வெஸ்டர்ன் ரீஜன் தான் போடப்பட்டாங்க சரிங்களா வெஸ்டர்ன் ரீஜன் தான் ஃபஸ்ட்டு போடப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ எந்தெந்த ஏரியா இப்போ அது வந்து கனெக்ட் பண்ணிச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாகர்கட்டியா நுண்மதி அப்புறம் பருவணி இந்த மூணு பிளேஸையும் கனெக்ட் பண்ண தான் ஃபஸ்ட்டு பைப்லைன் சரிங்களா முக்கியமான பாயிண்ட்டு கண்டிப்பாக நான் வச்சுக்கங்க ஸோ இந்த மேப்பில் பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும் சரிங்களா அசாம் ஏரியா ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது இந்த அசாம் ஏரியா தான் ஆரம்பிச்சிருப்பாங்க உங்களுக்கு சரியா ஸோ ஃபஸ்ட்டு பைப்லைன் அப்படிங்கிறது எங்கே போய் கனெக்ட் பண்ணாங்க மூணு பிளேஸ் கனெக்ட் பண்ணாங்க எதாவது மூணு பேசுங்க நாகர்கட்டியா நுண்மதி அப்புறம் பருணி இந்த மூணு பிளேஸையும் கனெக்ட் பண்ணாங்க சரிங்களா சரி இது யார் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் இந்தியா லிமிடெட் சரிங்களா ஆயில் இந்தியா லிமிடெட் தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு பைப்லைன் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது அப்படிங்கிறது தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைப் லைன் வந்து என்ன டிரான்ஸ்போர்ட் பண்ணுச்சு ரொம்ப முக்கியம் நான் வச்சுங்க நீங்கள் ஒரு பைப்லைன் படிக்கும் போகும்போது அந்த பைப்லைன் வந்து ஆயில் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிச்சா இல்லை பெட்ரோலியம் பவரை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிச்சா எல்பிஜியாக நேச்சுரல் கேஸாக எதை வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் நான் வச்சுங்க சரிங்களா ஸோ இந்த பைப்லைன் அப்படிங்கிறது நமக்கு கூட ட்ரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட் பண்ணக்காக போட படிச்சுங்க சரிங்களா நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கலாம் ஸோ நமக்கு அசாமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த ஆயில் ஃபீல்டு இருந்துச்சு நமக்கு சரிங்களா அந்த எண்ணெய்கள் வந்து இருக்கிறதுக்கான ஃபீல்டு இருந்துச்சு ஸோ அது வந்து நாக்கட்டியாலும் இருந்துச்சு உங்களுக்கு ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆயில் ஃபீல்டுலேருந்து இருக்கக்கூடிய அந்த கூடாயில் கச்சை எண்ணெயை வந்து நமக்கு பர்னில் கூடிய ஆயில் ரிஃபைனரி கொண்டு போய் அங்கே சுத்திகரிப்பு பண்ணி நமக்கு மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக தான் அந்த ஃபஸ்ட்டு பைப்லைன் போடப்பட்டுச்சு சரிங்களா ஸோ முதல் பைப் லைன் எதுக்காக போடப்படுச்சுங்க கூட ஆயில் ட்ரான்ஸ்போர்ட் போட போடப்படுச்சு சரிங்களா ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து எந்த இயர் பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் வந்து என்ன பண்ணாங்கன்னா நாலு கட்டையாவே கனெக்ட் பண்ணாங்க சரிங்களா இந்த ரீஜனாக நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் கனெக்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் இங்கேருந்து உங்களுக்கு வந்து அந்த ஆயில் வரைக்கும் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் கனெக்ட் பண்ணாங்க சரிங்களா இயர் இயர் நான் வச்சுருங்க சரிங்களா ஸோ இப்போ இதோடு விட்டுறாங்களா அப்படின்னு கிடையாதுங்க திரும்ப இது வந்து ஃபர்தர் எக்ஸ்டென்மெண்ட்டே போனாங்க ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது கான்பூர் நடந்துச்சுங்க சரிங்களா ஃபஸ்ட் என்ன பண்ணாங்க கான்பூர் வரைக்கும் கொண்டு போகிறாங்க ஸோ பருணையிலேருந்து உங்களுக்கு கான்பூர் வரைக்கும் ஒரு லைன் கொண்டு போகிறாங்க சரிங்களா ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது சரிங்க அடுத்து அடுத்தது மேப்பில் பார்க்கலாம் நீங்கள் ஸோ செகண்ட் எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே ஆயில் ஃபீல்டு பருணையிலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹால்டியாவுக்கு கொண்டு போகிறாங்க கொல்கத்தா இருக்குதுங்களா ஸோ அது பக்கத்தில் இருக்கிற ஹால்டியா போர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க இது வந்து என்ன பண்ணுறாங்க இது செகண்ட் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது ஒன்று கான்பூருக்கான எக்ஸ்டென்ஷன் இதுதான் ஃபஸ்ட்டே பார்த்துடுறோம் இல்லைங்களா ஏற்கனவே சொன்னால் தான் இந்த ஒயிட் லைன் போது பார்த்தீங்களா இது அப்படிங்கிறது ஸோ ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க பருணையிலேருந்து ஹால்டியாவை கனெக்ட் பண்ணுறாங்க சரிங்களா ஸோ இந்த கனெக்ஷன் அப்படிங்கிறது மொத்தம் ஐநூற்றி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் ஐநூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது ஸோ இது எதுக்குங்க அப்படின்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக சரிங்களா நல்லா நான் அமைச்சுங்க இந்த ஒயிட் லைன் அப்படிங்கிறது பெட்ரோலியம் ப்ராட்டிங் டிக்கெட் பண்ணுவோம் சரிங்களா ஸோ ஆல்டியாவில் இருந்து இங்கே போட்டுருக்கு ஸோ இங்கேருந்து இருக்கக்கூடிய ரெஃபனரிஸை வந்து பண்ணக்கூடிய பெட்ரோலியம் ப்ரோடக்ட்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக போடப்பட்டுச்சு தான் இந்த லைன் அப்படிங்கிறது இது வந்து கூடவேக்காக போடப்படுறது கிடையாது சரிங்களா அதேமாரியே பர்னி டு கான்பூர் போட்டாங்க இல்லைங்களா இதுவும் வந்து பெட்ரோலியம் ப்ராடக்டாக போடப்பட்டது தான் ஓகேங்களா இந்த பச்சைகளுக்கு பார்த்தீங்களா இது மட்டுந்தான் கூடவேக்காக போடப்பட்டுச்சு நான் சொல்கிறேன் அந்த பாயிண்ட் சொல்கிறேன் நான் உங்களுக்கு சரிங்களா ஸோ அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்து இன்னொரு எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க சரிங்களா இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹால்டியா சரிங்களா ஹால்டியா அப்புறம் மோரிகிராம் மோரிகிராம் அப்புறம் ராஜ்பந்த் இந்த மூணையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஒரு பெட்ரோலியம் இம்போர்ட் லைன் போடுறாங்க சரிங்களா இது வந்து மூணாவது ஆல்ட்ரேஷன் பண்ணது அப்படிங்கிறது நாலாவது ரொம்ப முக்கியமான ஒன்று தான் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க பரதீப் ஒரிசாவில் இரு பரதீப்லேருந்து ஹால்டியா ஒரு லைன் போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க பருணி வரைக்கும் கொண்டு போகிறாங்க இது வந்து கூடாயில் டிரான்ஸ்போர்ட் இது எதுக்காக இது வந்து கச்சா என்ன இங்கே நான் கூடாயில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த சிஸ்டம் போடுறாங்க சரிங்களா ஸோ இந்த நாலு எக்ஸ்டென்ஷன் நடந்துச்சுங்க முதல்ல கான்பூருக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் போகுது ரெண்டாவது ஹால்டியா வரைக்கும் போகுது இன்னொன்று ஹாலடியாலேயே நாங்கள் ராஜ்பந்த் வரைக்கும் ஒன்று போகுது மூணாவது நாலாவது பரதீப் வரைக்கும் ஒன்று போகுதுங்க சரியா ஸோ கண்டிப்பாக நான் வச்சுக்கேன் இது ஏன் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ரீஜனில் இப்போ உங்கள் வந்து வெஸ்ட் பெங்கால் பீகார் உத்தரப்பிரதேஷ் அஸ்ஸாம் இந்த ஏரியாவுக்கு முக்கியமான ஒரு பைப்லைன் சிஸ்டம் அப்படின்னு இந்த பைப்லைன் சிஸ்டம் தாங்க உங்களுக்கு நான் எக்ஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன் இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் உங்களுக்கு நீங்கள் இதில் பார்க்கலாம் சரிங்களா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்க்கலாம் நீங்கள் ஸோ இந்த வெஸ்டர்ன் ரீஜனுக்கு பார்த்தீங்களா இந்த வெஸ்டர்ன் ரீஜன் ஸோ இதுக்கு இருக்கக்கூடிய மெயினான ஒரு பைப்லைன் சிஸ்டமே இப்போ நம்ம பார்த்தது தாங்க சரிங்களா இங்கே நீங்கள் பார்த்து தெரியும் ஸோ நாகக்கட்டியாவிலேருந்து என்ன பண்ணுங்க பர்ணி வரைக்கும் ஒரு லைன் போகுது இல்லையா ஸோ இங்கேருந்து நமக்கு கான்பூர் வரைக்கும் இன்னொரு லைன் போகுது தென் அடுத்தது அதே பருணியிலேருந்து என்ன பண்ணுறேங்க ஹால்டியா வரைக்கும் ஒன்று போகுது அப்புறம் ஹால்டியா வரைக்கும் போயிட்டு அப்போ பரதிப்பு வரைக்கும் ஒன்று போகுது சரிங்களா ஸோ இந்த நாலு எக்ஸ்டன்ஷனா நல்லா நான் வச்சுக்கோங்க இதுதான் வந்து வெஸ்டர்ன் ரிலீஜனை கவர் பண்ணக்கூடிய முக்கியமான பைப் லைனுங்க சரிங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த ஈஸ்டர்ன் ரீஜியனையும் அப்புறம் இந்த சென்ட்ரல் இந்தியா இதையெல்லாம் கனெக்ட் பண்ணக்கூடிய பைப் எடுக்காது இதெல்லாம் பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமானதான் பார்க்க போகிறோம் ரொம்ப நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கோ பயப்பட தேவை கிடையாது சரிங்களா இன்னும் கொஞ்சம் வந்து வேகாக தான் இருக்குங்க பைப்லைனை பொறுத்த வரைக்கும் இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மெட்டீரியல் ரொம்ப கம்மி தான் பைப்லைன் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சரிங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது அப்படிங்கிறது நம்முடைய வெஸ்டர்ன் ரீஜன் இப்போது குஜராத் ராஜஸ்தான் மகாராஷ்ட்ரா மத்திய பிரதேசு பஞ்சாப் ஹரியானா சரிங்களா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான பைப்லைன்ஸ் பார்க்கலாங்க ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போது அப்படிங்கிறது சலையாலேருந்து மதுரா வரைக்கும் போகக்கூடிய பைப் எனக்குங்க நீங்கள் மேப் பார்த்தா தெரியும் மோஸ்ட்லி இந்த மேப் நான் வச்சிங்கனாவே போதும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பிடிச்சி போயிடும் சரியா சலையாலேருந்து மதுரா வரைக்கும் போகக்கூடிய கூடாயில் பைப் வந்து ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுங்க ஸோ சலையா அப்படிங்கிறது நமக்கு குஜராத்தில் இருக்குது சரி இங்கே நம்ம குஜராத் என்னங்க இருக்குது முக்கியமான ஒரு போ ஒரு போர்ட் இருக்குது இல்லைங்களா என்னங்க கன்லா கன்லா போர்ட் இருக்குது இல்லையா ஸோ இதுலேருந்து இங்கே வரக்கூடிய கூடாயில் என்ன பண்ணுறாங்க சலையாலேருந்து நமக்கு மதுரா வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இது வந்து நைன்டீன் நைன்டீன் செவன்ட்டி எயிட்டில் இது கமிஷன் பண்ணப்படுச்சு சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த வீரகம் சரிங்களா இந்த வீரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருந்து நமக்கு என்ன பண்ணுறதுங்க வயாலி வரைக்கும் போதும் இல்லை இங்கேயும் நமக்கு ஆயில் ரெஃபனரி இருக்குது இல்லை இந்த இமேஜ் வந்து ஆயில் இருக்கிறது ஸோ இங்கேருந்து எடுக்கக்கூடிய கூட ஆயில் நான் கானலா போட்டிலேருந்து வரக்கூடிய கூட ஆயில் அப்படிங்கிறது ஸோ வீர்கம் கிட்டேருந்து ஒரு கட் பண்ணி என்ன பண்ணுறாங்க கோயிலாவுக்கு கொண்டு போகிறாங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க மதுராவுக்கு கொண்டு போகிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு போடப்பட்டது இந்த ரெண்டு ஆயில் ரெஃபைனரிக்கு கொண்டு போகிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு பைப்மெண்ட் போகப்படுச்சுங்க சரிங்களா ஸோ கச்சா எண்ணெய்யை வந்து ரெண்டு பைப் லைனுக்கு சாரி ரெண்டு ஆயில் ரெஃபைனரி ஒன்று மதுராக்கும் இன்னொன்று கோயிலா சாரி கோயிலுக்கும் கொண்டு போகிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு போடப்பட்டுச்சு சரிங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இதை பாணிப்பட்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஆயில் எஃப்னிக்கும் இதை எக்ஸ்டென்ட் பண்ணுறாங்க சரி ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அப்புறம் ஜலந்தர் பஞ்சாபில் கூடிய ஜலந்தருக்கு எக்ஸ்டென்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ பேசிக்காக வந்து இந்த பைப்லைனுடைய நேம் அப்படிங்கிறது சலையா டு மதுரா வரைக்கும் தான் இருந்துச்சு சரிங்களா பட் எக்ஸ்டென்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க பானிப்பட்டுக்கும் ஜலந்தருக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணுறாங்க அங்கேயும் நமக்கு ஆயில் எஃப்னீஸ் இருக்குது ஸோ அங்கேயே கூடயே கொண்டு போகிறதுக்காக தான் இது வந்து போடப்பட்டுச்சு சரிங்களா ஸோ இந்த பாயிண்ட் வந்து நான் வச்சுக்கோங்க அடுத்து அடுத்த பைப்லைன் பார்க்கலாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அஜ்ஜு இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா சலையா டூ மதுரா வரைக்கும் போடப்பட்டுச்சு அதுக்கு அர்ஜென்ட் சரி அதுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொரு பைப் லைன் போட்டாங்க அது வந்து காண்டா டூ பாட்டி நண்டா சரிங்களா பாட்டி நண்டா வரைக்கும் போடப்பட்டதாக வந்து அடுத்து பைப் லைன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ இதையும் தெரிஞ்சு வச்சுங்க நீ மேப்பில் பார்த்தா உங்களுக்கு எல்லாமே க்ளியராக தெரியும் உங்களுக்கு சரிங்களா ஸோ இது வந்து நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸில் போடப்படுச்சுங்க இது கமிஷன் ஆகப்பட்டது அப்படிங்கிறது நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸில் கமிஷன் பண்ணப்பட்டாங்க சார் ஸோ இது வந்து என்னென்னா இதுவும் வந்து கூட ஆயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதாங்க கச்சா எண்ணெயை டிரான்ஸ்போர் பண்ணதாக போடப்பட்டதா இந்த பைப்லைன் அப்படிங்கிறதுமே சரிங்களா இது யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஐஓசி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் தான் வந்து இந்த பைப்லைன் இந்த ஆரஞ்சு கலரில் இருக்குதுங்களா இதுதான் வந்து இந்த கண்டலா டூ பாடி நந்தால் வரைக்கும் போட்டது அப்படிங்கிறது சரிங்களா இதில் என்ன முக்கியமான பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த பானிபட் வரைக்கும் போகுது இல்லைங்களா இந்த பானிபட்டு வரைக்கும் போகிறது அப்படிங்கிறது நமக்கு கூடாயில் மட்டும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுங்க கச்சா எண்ணெய் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறது தான் இந்த லைன் அப்படிங்கிறது பட் ஆனால் பானிப்பட்டுக்கு இருந்து இந்த பாட்டி நன்றா வரைக்கும் போகிறது அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய பெட்ரோலியம் ப்ரோடக்ட்ஸ் சரிங்களா நமக்கு பானிப்பட்டில் ஆயில் ரிஃபைனரி இல்லைங்களா என்ன சுத்திகரிப்பாலே அங்கேருந்து சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் தான் நமக்கு எங்கே போகுதுங்க இந்த பாட்டி வரைக்கும் போகுது சரிங்களா இந்த பைப் லைனில் வந்து ரெண்டுமே இருக்குது உங்களுக்கு பாட்னா வரைக்கும் இது ரெஃபனரி இது கூடாயில் கொண்டு போகுது பாட்னாக்கப்புறம் வந்து நீங்கள் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை கொண்டு போகுது இது சரிங்களா ஸோ அந்த பாயிண்ட் வந்து நல்லா நான் வச்சுக்கங்க சரி இதான் வந்து இந்த செகண்டு முக்கியமான கூடாய் லைன் அப்படிங்குறதுங்க சரி ஸோ வெஸ்டர்ன் ரீஜனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு லைன் மெயினான லைன் சரிங்களா ஒன்று வந்து சலையா டூ மதுரா இன்னொன்று வந்து கான்லா டூ பாட்டிங்கண்டா சரிங்களா இதை நான் வச்சுக்கங்க சரி இதில் வந்து என்னன்னா உங்களுக்கு எப்படி கொஷ்யின் கேட்பேன்னா நான் சொல்ல முடியாது ஆனால் டேரெக்டாக வந்து பைப்லைன் கேட்க மாட்டாங்க சரிங்களா உங்களுக்கு என்னென்னா வெஸ்டர்ன் ரீஜியனில் கூடிய முக்கியமான பைப்லைன்ஸ் எதுவும் கேட்கலாம் ஈஸ்டர்ன் ரீஜியனுக்குரிய முக்கியமான பைப்லைன்ஸ் எதுவும் கேட்கலாம் இல்லை குடாயில் கொண்டு போகக்கூடிய முக்கியமான பைப்லைன்ஸ்ன்னு கேட்கலாம் சரிங்களா அந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு என்னங்க கேட்கலாம் ஸோ அப்படி வந்து பயன்படுத்திக்கலாம் நீங்கள் ஸோ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா முத்ரா டு பாடிநண்டா சரிங்களா முத்ரா டு பாடிநண்டா பைப்லைன் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து இது ஏன் முக்கியம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜாயின் வெஞ்சரு கொண்டு வந்தாங்க நம்மளுடைய ஹெச்பிசிஎல் இந்தியன் பெட்ரோலியம் கார்பரேஷனும் மிட்டல் எனர்ஜி மிட்டல் எனர்ஜிக்கு பிரைவேட் கம்பெனி சரிங்களா ஸோ ரெண்டு பேர் ஜாயின் வெஞ்சரில் போடப்பட்டது தான் வந்து இந்த பைப்லைன் அப்படிங்கிறது முத்ரா டு பாதிநந்த பைப்லைன் அப்படிங்கிறது சரிங்களா ஸோ இது வந்து என்னென்னா கூடாயில் கொண்டு தான் குரு கோவிந்த் சிங் ரெஃபனரிக்கு பாதிநந்தாவில் கூடிய குரு கோவிந்த் சிங் ரெஃபனரிக்கு வந்து கூடாயில் கொண்டு போகிறதுக்காக வந்து ஸ்பெசிஃபிக்காக போடப்பட்டது அப்படிங்கிறது தான் இந்த முத்ரா டு பாதிநந்தா பைப் அப்படிங்கிறது சரிங்களா ஸோ மொத்த கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஆயிரத்தி பதினேழு கிலோமீட்டர் சரிங்களா ஆக்சுவலாக என்னென்னா பைப்லைனை பொறுத்த வரைக்கும் வந்து சில எல்லா பக்கம் கிலோமீட்டர் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு பட் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர்ஸ் வந்து கரெக்டாக வராது உங்களுக்கு ஏன்னால் அது எக்ஸ்டென்ஷன் நடந்ததே உங்களுக்கு சரிங்களா ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் ஒன்ல ஒரு எக்ஸ்டென்ஷன் போட்டுருப்பாங்க அப்புறம் அதுலேருந்து மைடியே என்ன பண்ணுவாங்க இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவாங்க ஸோ அந்த கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும் ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொன்று போட்டுருப்பாங்க உங்களுக்கு சரிங்க அது வந்து அந்த அப்டேட் பொறுத்து மாறிட்டே உங்களுக்கு ஸோ இதுக்கு ஜஸ்ட் ஒரு ரஃபாக வந்து ஒரு கிலோமீட்டர் நான் வச்சுக்கங்க சரிங்களா ஸோ இதுக்கு வந்து ஆயிரத்தி பதினேழு கிலோமீட்டர் அப்படிங்கிறது என்னுடைய பைப் லைன் லென்த்து அப்படிங்கிறது ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்னொரு பைப் லைன் பார்க்கலாம் நம்ம ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மும்பை அப்புறம் வந்து பிஜ்வான் பிஜ்வான் டு மும்பை இதை கனெக்ட் தான் அடுத்த பைப்லைன் அப்படிங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வெஸ்டர்ன் ரீஜன் வாழக்கூடியதாங்க சரிங்களா நம்ம ஏற்கனவே மூணு பார்த்துடும் சரி ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து ஈஸ்டர்ன் ரீஜனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஒரே பைப்லைன்லேயும் முடிச்சிடலாம் நம்ம இல்லையா பட் வெஸ்டர்ன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிறையா தேவைப்படும் உங்களுக்கு ஸோ அதனால் நம்ம நாலு பார்த்துக்கலாம் நம்ம சரிங்களா ஸோ மும்பை அப்புறம் பிஜ்வான் பைப்லைன் இதுதான் வந்து அடுத்த பார்க்க போகுது அப்படிங்கிறது ஸோ இது யாருங்க பாரத் கார்ப்பரேஷன் கார்பரேஷன் உடைய பைப்லைன் சிஸ்டம் அப்படிங்கிறது சரிங்களா பாரத் பெட்ரோலியம் தான் இந்த பைப்லைன் லைன் அப்படிங்கிறத போட்டுக்கிறாங்க ஸோ இது வந்து மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தொம்பது கிலோமீட்டர்ஸுங்க ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது கிலோமீட்டர்ஸ் என்னுடைய லென்த் அப்படிங்கிறது ஸோ இது வந்து என்னங்க ப்ராடக்ட் பைப்லைன் தான் சரிங்களா இது வந்து கூடாயான பைப் பைப்லைன் கிடையாது இது வந்து நமக்கு என்னங்க பெட்ரோலியம் டீசல் இந்தமாதிரி என்னென்னா பெட்ரோலியம் ப்ராடக்டை வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுற போடப்படக்கூடிய பைப்லைன் தான் நமக்கு இது சரிங்களா நைன்டீன் நைன்ட்டி எயிட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க இதை சாரி சரிங்களா இந்த இந்த ஒயிட் லைன் தான் வந்து இந்த பைப் அப்படிங்கிறது மும்பை டு மியான்மர்து அங்கேருந்து என்னங்க பிஜ்வான் வரைக்கும் போதும் உங்களுக்கு டெல்லிக்கு பக்கத்தில் சரிங்களா அது நமக்கு நார்த் இந்தியா வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும் உங்களுக்கு சரியா ஸோ ஸோ இந்த நாலு தாங்க இந்த வெஸ்டர்ன் ரீஜனில் கூடிய முக்கியமான பைப்லைன்ஸ் அப்படிங்கிறது ஸோ வந்து ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அடுத்து ஓகேங்க நமக்கு சவுத் இந்தியாவில் பார்த்துடலாங்க நான் ஏற்கனவே சொன்னதான் உங்களுக்கு சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெருசாக வந்து நமக்கு பைப்லைன்ஸ் வந்து பார்க்க முடியாது கூடாயில் பொறுத்த வரைக்கும் சரிங்களா பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளார ஒரு அளவுக்கு இருக்குது அது மட்டும் ஜஸ்ட் தெரிஞ்சிருச்சுங்க சரிங்களா ஏன்னா தமிழ்நாடு பேஸ் போய் இது தெரிஞ்சு வச்சுக்கிது நமக்கு பெஸ்ட் நமக்கு மற்ற சின்ன சின்ன அளவுக்கு இருக்குங்க சரியா சவுத் இந்தியாவில் வந்து சுத்தமாக இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் ரொம்ப ஒரு கம்மியான ஒரு நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டரு அந்த மாதிரி லென்த்தில் தான் உங்களுக்கு வந்து பைப் லைன்ஸ் இருக்குது அது தாண்டி ரொம்ப அதிகமாக ஒரு ஐநூறு ஆறுநூறு ஆயிரம் கிலோமீட்டர்ஸ் அளவுக்கு பைப்லைன்ஸ்னு சவுத் இந்தியா ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு கூடாயில் பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்க்குறது சென்னை திருச்சி மதுரை சரிங்களா இந்த மூணையும் கனெக்ட் பண்ணக்கூடிய பைப் லைன் அப்படிங்கிறது இது வந்து ஐஓசி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் போட்டது தான் நீங்கள் மேப்பில் பார்த்து தெரியும் ஸோ சென்னை டூ சரிங்களா ஸோ சென்னை டூ திருச்சி திருச்சி டூ மதுரை இதில் ஆசனூர்லேருந்து பிரிஞ்சு சங்கிரிக்கு போகுங்க ஒரு லைன் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே சென்னை மணலில் இருக்கு இல்லைங்களா ஸோ அங்கே இருக்கக்கூடிய இந்த ரிஃபைன் பண்ணக்கூடிய ஆயில் இருக்குல்ல அங்கே இருக்கக்கூடிய இந்த ரிஃபைன் பண்ண ஆயிலுக்கில் பெட்ரோலியம் ப்ராடக்ட் அதை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறது தான் இந்த லைன் அப்படிங்கிறது சரிங்க மொத்தம் ஆறுநூற்றி எண்பத்தி மூணு கிலோமீட்டர்ஸுங்க மொத்தம் ஆறுநூற்றி எண்பத்தி மூணு கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது ஸோ மூணு டெலிவரி லொக்கேஷனுங்க திருச்சி மதுரை அப்புறம் சங்ககிரி இந்த மூணு டெலிவரி லொக்கேஷன் ஸோ அது போக பெங்களூருக்கும் போகுது இது வந்துங்க பெட்ரோலியம் ப்ராடக்ட்டை கொண்டு தான் நமக்கு இங்கே மணலில் இருக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரி உற்பத்தி ஆகக்கூடிய இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்டை வந்து பெங்களூருக்கு அப்புறம் மதுரைக்கு திருச்சிக்கு சங்ககிரிக்கு வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணக்காக பயன்படுத்தக்கூடியதான் இந்த பைப்லைன் சிஸ்டம் அப்படிங்கிறது இது இந்தியா ஆயிர கார்பரேஷன் போட்டாங்க சரிங்களா ஸோ இதான் வந்து சவுத் இந்தியாவில் கூடிய முக்கியமான ஒரு பைப்லைன் சிஸ்டம் வச்சுக்கங்களேன் முக்கியமாக சரிங்களா ஸோ கூட பார்த்து இதே போதுங்க ஸோ வெஸ்டர்ன் நீங்கள் இந்த மேப்பில் பார்த்து தெரியும் உங்களுக்கு ஸோ வெஸ்டர்ன் ரீஜனுக்கு முக்கியமான பைப்லைன் எதுவும் நம்ம சொல்லி பார்த்தாச்சுங்களா வெஸ்டர்ன் ரீஜனில் பயன்படுத்தக்கூடிய பைப் லைன் சொல்லி நம்ம பார்த்தாச்சு நம்ம அதேமாதிரி வந்து ஈஸ்டர்ன் ரீஜன்லையும் ஒரு நாலு லைன் பார்த்தோங்க ஏன்னா முக்கியமாக ஈஸ்டர் நிறையா இருக்கும் உங்களுக்கு ஸோ ஈஸ்டர் நம்ம நாலு பார்த்தோம் நம்ம சரிங்களா அந்த நாலு நாலு வச்சுங்க அதில் எது வந்து கூட பயன்படுத்துது எது பெட்ரோலியம் அது பயன்படுத்தணும் சரி தெரிஞ்சு வச்சுங்க அது போக வேணுங்க சவுத்து போகிறதுக்கும் நமக்கு இந்த பைப்லைன் லைன் பார்த்தோம் நம்ம இல்லைங்களா ஸோ இதே வந்து போதுமானதுதான் இது ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் தான் உங்களுக்கு ஸோ இதே வந்து தான் உங்களுக்கு சரிங்களா போக மீதி சின்ன சின்னது நிறையா இருக்குது உங்களுக்கு சரிங்களா ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது அப்படிங்கிறது நேச்சுரல் கேஸும் எல்பிஜி கேஸும் பார்க்கலாங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கேஸ் பைப்லைன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அஜி அஜிரா விஜய்பூர் ஜெகதீஷ்பூர் கேஸ் பைப்லைன் சரிங்களா இந்த மூணையும் கனெக்ட் பண்ணக்கூடியதான் ஃபஸ்ட்டு கேஸ் லைன் அப்படிங்கிறது நேச்சுரல் கேஸ் தான் இது உங்களுக்கு சரிங்களா ஸோ இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் யார் பண்ணாங்க அப்படின்னா கெய் சரிங்களா கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நம்ம ஷார்ட்டாக கெய்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஜிஏ ஐஎல் கெய் சரிங்களா ஸோ அவங்க தான் வந்து இதை ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மகாராஷ்டிராவில் ஆரமித்து உங்களுக்கு ஜெகதீஷ் உத்தரப்பிரதேசில் போய் முடியும் இந்த லைன் அப்படிங்கிற சரிங்களா ஸ்டேட்டு அந்த ஸ்டேட்டுக்காக நான் நான் உங்களுக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஸ் வந்து இந்த நான் பேட்சுங்க இந்த ஆக்சுவலாக இந்த அஜிரா விஜய்பூர் சைரீஸ் போகிறது அந்த ஃபஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது இதில் வந்து எந்த கிளையும் இல்லாமல் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் போடப்பட்டுச்சுங்க இந்த கிரிட்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வந்து போடப்பட்டுச்சு அப்படிங்குது அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க இது எக்ஸ்டென்ஸ் பண்ணப்படுச்சு சரிங்களா ஸோ இந்த எக்ஸ்டென்ஸ் எப்படி நினச்சிங்கன்னா நைன்டின் நைன்டி செவன் இந்த விஜய்பூர் வந்து தாத்திரி வரைக்கும் போட்டாங்க நீங்கள் இந்த மேப் பார்த்து தெரியும் விஜய்பூர்லேருந்து என்ன பண்ணுறாங்க தாத்ரி வரைக்கும் போடப்பட்டுச்சு தாத்ரி வரைக்கும் போடப்பட்டுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க இது வந்து ஒரு சைக்கிளை கிரிட்டாக மாற்றிட்டாங்க சரிங்களா என்னங்க தாதிரி டூ ஜெகதீஷ்பூரையும் கனெக்ட் பண்ணாங்க ஸோ ஆச்சுங்க இது ஒரு கிரிட்டு மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த பைப் லைன் அது போக மெயினாக வந்து கோட்டாக்கும் போகுங்க சரிங்களா இந்த லைன் இது ராஜஸ்தானில் இருக்கு இல்லையா ஸோ ராஜஸ்தான்ல கூடிய கோட்டாக்கும் போகுது சரி அங்கேயே வந்து ஒரு லைன் வந்து போட இதில் ஸோ ஃபஸ்ட் திங் அப்படிங்கிறது நான் வச்சுக்கங்க அஜ்ராபூர் சரி ஹஜ்ரா விஜய்பூர் ஜெகதீஷ்பூர் சரிங்களா இதுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ண முடிச்சு இந்த நான் பிரான்ச் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க கோட்டாக்கு ஒரு லைன் போடப்படுது அப்புறம் தாதிரிக்கும் விஜய்பூரில் இருந்து நைன்ட்டி நைன் செவன் போடுறாங்க அப்புறம் அது கிரிட்டாக ஃபார்ம் பண்ணிட்டாங்க சரிங்களா ஆக்சுவலி அந்த மோ டோட்டலாக லென்த்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டோட்டலாக எல்லா பிரான்ச்சும் சேர்த்தி இருக்கிற லென்த்து பார்த்திங்க அப்படின்னா முகாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் வரும் முகாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் அப்படிங்கிறது மொத்தமாக சேர்த்தி வரும் நமக்கு சரிங்களா ஸோ ரெண்டாயிரத்தி பத்தில் தான் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆச்சுங்க இந்த இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த கிரிட்ட் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பத்தில் ஃபுல்லாக வந்து க நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆச்சு சரியா ஸோ இதில் வந்து எங்கெங்கே யார் பயன்படுறோம் ஸோ இதாக வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கக்கூடிய மேப் சரிங்களா உங்களுக்கு ஒன்றும் டீட்டெயிலாக தெரியும்னா இந்த மேப் பார்த்து உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஸோ அஜ்ராலேருந்து ஆரம்பிச்சு விஜய்பூர் போகும் ஸோ விஜய்பூர்லேருந்து இருந்து என்ன பண்ணுறதுங்க நாங்கள் வந்து தாத்ரிக்கு ஒரு லைன் போகுது டேரெக்டாக இன்னொன்று வந்து ஜெகதீஷ்பூர் போய் தாத்ரிக்கு ஒரு லைன் போகும் உங்களுக்கு கோட்டாக்கு ஒரு லைன் போகுது விஜய்பூர்லேருந்து சரிங்களா இதான் வந்து என்னுடைய டோட்டலாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறது ஸோ இது யார் யார் பயன்படுறா சரிங்களா முக்கியமாக வந்து இந்த கே இந்த நேச்சுரல் கேஸ் வந்து இண்டஸ்ட்ரீஸ் பயன்படுத்தப்படுது ஸோ அது வந்து என்னங்க பவர் ஹவுசஸ் இப்போ நமக்கு தர்ம பவர் ஸ்டேஷன் இருக்குங்களா ஸோ அங்கேயும் அப்புறம் ஃபெர்டிலைசர் யூனிட் அவங்களுக்கு தேவையான தர்மங்களுக்கும் வந்து இந்த கேஸ் பயன்படுத்துகிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பவர் ஹவுசஸ் சரிங்களா எந்தெந்த தர்ம பவர் ஸ்டேஷனில் பயன்படுத்தாங்க சரி ஃபஸ்ட்டு பார்த்துலாங்க ஸோ ஒன்று வந்து கவாஸ் சரிங்களா குஜராத்தில் இருக்கக்கூடிய கவாஸ் அப்படிங்கிற பவர் பவர் ஹவுசஸ்க்கு பயன்படுத்தப்படுது ரெண்டாவது வந்து ராஜஸ்தானில் கூடிய அண்டா சரிங்களா ரொம்ப ஃபேமஸான ஒன்று உங்களுக்கு ஸோ ராஜஸ்தான் அண்டாவில் கூடிய நேஷ்னல் தர்ம பவர் ஸ்டேஷனுக்கு பயன்படுத்தப்படுது ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேங்க உத்தரப்பிரதேசத்தில் இந்த ஜெகதீஷ்பூர் கதியாக வந்து இருக்கக்கூடிய அவுரியா அப்படிங்கிற இடம் சரிங்களா ஸோ அவுரியா அப்படிங்கிற உத்தரப்பிரதேச இது வந்து என்னங்க நமக்கு நேஷ்னல் தர்மல் பவர் கார்ப்ரேஷன் தான் என்டிபிசி சரிங்களா நேஷ்னல் தர்மல் பவர் கார்பரேஷன் சரிங்களா தான் என்டிபிசி அப்படிங்கிறது அதேமாரி வந்து நமக்கு தாத்ரிலையும் ஒரு நேஷ்னல் தர்மல் பவர் ஸ்டேஷன் இருக்குது சரிங்களா ஸோ இந்த பகுதிக்கு இருக்கக்கூடிய பவர் ஹவுசஸ் இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா என்னங்க நமக்கு இது வந்து எரிபொருளை கொடுக்குதுங்க சரி ஒன்று கவாஸ் அண்டா அப்புறம் அவுரியா தாதிரி இங்கே பவர் ஹவுசஸ்க்கு பயன்படுத்தப்படுது அடுத்தது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் பிளான்ட் உர தொழிற்சாலைக்கு பயன்படுத்தப்படுதுங்க சரிங்களா எது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சவாய் மாதூர் இந்த கோட்டா இருக்குதுங்களா இந்த இந்த லொக்கேஷன் கோட்டா இந்த பகுதி தான் வரும் சரிங்களா இது வந்து முக்கியமான ஒரு ஃபெர்டிலைசர் பேண்ட் இருக்குதுங்க ஸோ இந்த பகுதிக்கு வந்து என்னங்க இது நமக்கு எரிவாயு சப்ளை பண்ணது ஃபெர்டிலைசர் பண்ணுறதுக்கு எரிவாயு சப்ளை பண்ணுது அப்புறம் பார்த்திங்கன்னா ஜெகதீஷ்பூர் சரிங்களா ஜெகதீஷ்பூரில் கூடிய ஃபர்டிலைசர் பேண்ட்டுக்கு தென் அப்புறம் உங்களுக்கு ஷாஜகான்பூர் நீங்கள் பார்த்து உங்களுக்கு இந்த மே இமேஜ் பார்த்து உங்களுக்கு ஷாஜகான்பூருக்கு பண்ணது அப்புறம் ஓன்லாட் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாபர் ஆல் சரிங்களா அப்புறம் மதுரா மதுரா கூட ஃபெர்டிலைசர் பிளான்ட் இருக்கு உங்களுக்கு சரிங்களா ஸோ இங்கே இருக்கிற ஃபெர்டிலைசர் பிளான்ட்டுலேருந்து இது வந்து எரிவாயு சப்ளை பண்ணுது சரிங்களா ஸோ ஏன்னா சப்போஸ் ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு லைன் அப்படிங்கனால அது யாருக்கெல்லாம் பயன்படுதுன்னு சொல்லி கேட்கலாம் உங்களுக்கு ஸோ பவர் ஹவுசஸ் எந்தெந்த பவர் ஹவுசஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எந்தெந்த தர்ம பவர் சிஸ்டன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்புறம் எந்தெந்த ஃபெர்டிலைசர் பிளான்ட்டு வந்து பயன்படுத்த தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா ராஜஸ்தான் ஹரியானா உத்தரப்பிரதேஷ் எல்லா ஸ்டேட்டும் இது வந்து பயன்படுறாங்க உங்களுக்கு ஓகேங்களா ஏன்னா இந்த கோட்டா அப்படிங்கிறது இங்கே இருக்குது ராஜஸ்தானில் இருக்குது இதை வந்து நமக்கு ஃபஸ்ட்டு பைப் லைன் என்னுடைய வந்து தெரிஞ்சு வச்சுங்க ஜஸ்ட் அந்த கிராஃப் நான் கூட போதும் உங்களுக்கு அடுத்து ரெண்டாவதுங்க ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜாம் நகர் டு லோனி சரிங்களா ஜாம்நகர் டு லோனி வரைக்கும் போகிறதா செகண்ட் பைப்லைன் அப்படிங்கிறது ஸோ நீங்கள் இமேஜில் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு ஸோ இது யாருங்க போடுறா அதே கெயில் நிறுவனம் தான் இந்த பைப் லைனையும் போடுறாங்க இது எல்பிஜி லைன் சரிங்களா இது வந்து எல்பிஜி பைப்லைன் இது ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் போகிறது ஃபஸ்ட் எல்பிஜி லைனிதாங்க தாங்க நம்ம பார்த்து நேச்சுரல் கேஸ் சரிங்களா இது வந்து என்னங்க எல்பிஜியோடைய ஃபர்ஸ்ட் லைன் அப்படிங்கிறது நமக்கு ஜாம்நகர் டு லோனிக்கு போறப்பட்டது அப்படிங்கிறது தான் ஸோ எந்த ஆண்டு வந்து கமிஷன் பண்ண போடுச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் சரிங்களா பேஸ் ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்றுங்க சரிங்க ஆக்சுவலாக வந்து இது ரெண்டாயிரத்தி ஒன்று தெரிஞ்சிட்டா போதும் பேஸ் ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி பேஸ் டூ வந்து ரெண்டாயிரத்தி மூணில் சரிங்களா ஸோ இதை என்ன பண்ணுங்க குஜராத்தில் இருக்கக்கூடிய ஜாமனகர்லேருந்து டெல்லியில் கூட லோனி வரைக்கும் இது கனெக்ட் பண்ணக்கூடியதா இருக்குங்க சரிங்களா அந்த பாயிண்ட் இது போதுமான பாயிண்ட் சரிங்களா எல்பிஜி பொறுத்த வரைக்கும் ஸோ இதை வந்து லாங்கஸ்ட்டு எல்பிஜி பைப்லாம் இருக்குது ஸோ நீங்கள் இதில் பார்த்தா தெரியுமா எந்தெந்த ஸ்டேட்டை கவர் பண்ணுது அப்படின்னா நம்ம குஜராத் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் ஹரியானா டெல்லி சரிங்களா இந்த ஏரியாவே என்ன இதுக்கு கனெக்ட் பண்ணுது நமக்கு பார்த்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பைப்லைன் சிஸ்டுங்க கண்டிப்பாக உங்களுக்கு மெயின்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் உண்டு அதேமாதிரி ப்ரீமியாக கேட்கவும் சான்சஸ் உண்டு இது சரிங்களா உஜ்ரா கங்கா கேஸ் பைப்லைன் சிஸ்டம் அப்படிங்கிறது பிரதான் மந்திரி உஜ்ரா கங்கா திட்டம் அப்படிங்கிறதான் வந்து இந்த ஸ்கீமோட பேர் அப்படிங்குறது ஸோ இது வந்து எந்தெந்த இதை கனெக்ட் பண்ணக்கூடியது அப்படிங்கன்னா ஜெகதீஷ்பூர் சரிங்களா ஜெகதீஷ்பூர்லேருந்து ஹால்டியாவை வரைக்கும் நம்ம ஆல்டியாங்கிறது எதுவுமே பார்த்துருக்கோம் இல்லைங்களா ஹால்டியா அப்படிங்கிறதுங்க கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய போர்ட் ரிவரின் போர்ட் நம்ம சொல்லுறீங்களா ஸோ ஜெகதீஷ்பூரையும் ஹால்டியாவும் கனெக்ட் பண்ணக்கூடியது அப்புறம் பொக்கரா டு தாம்ரா சரிங்களா இதை வந்து கனெக்ட் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது தான் இந்த உஜ்ரா கேஸ் பைப்லைன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுங்க சரிங்களா உங்களுக்கு கொஸ்டினில் வந்து இந்த உஜரா கங்கா பைப்லைன் சிஸ்டம் எதை எதையும் கனெக்ட் பண்ணக்கூடிய பகுதியாக கேட்கலாம் ஸோ ஜெகதீஸ்பூர் டு ஹால்டியாவையும் அப்புறம் பொக்காரா டு தாம்ராவையும் கனெக்ட் பண்ணக்கூடியதான் அந்த இந்த பைப்லைன் சிஸ்டம் அப்படிங்கிறது சரிங்களா ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா வீடுகளுக்கு வந்து குக்கிங் கேஸ் அதாவது எல்பிஜி கேஸ் இருக்குங்களா அது நேரடியாக கொண்டு போய் சேர்க்கறதுக்காக கொண்டு வரப்படுத்துறது உஜ்ரா அந்த உஜ்ரா கங்கா ப்ராஜெக்ட் அப்படிங்கிற சரிங்களா நேரடியாக உயிர்களுக்கு வந்து இந்த எரிவாயு கொண்டு போய் சேர்க்குறதா இந்த திட்டத்துடைய மெயின் நோக்கம் அப்படிங்கிறது ஸோ வந்து இதை யாருங்க பண்ணுறா அப்படின்னா கெயில் சரிங்களா கெயில் தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இந்த மேப்பை பார்த்தா தெரியல உங்களுக்கு சரிங்களா இந்த மேப்பில் அந்த ஃபுல் டீட்டெயிலாக தெரியும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்னங்க ஜெகதீஷ்பூர் சொன்னோம் இல்லைங்களா ஸோ ஜெகதீஷ் போரில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பொக்காரா கிட்ட ரெண்டாக பிரியுங்க ஒன்று வந்து ஆல்டியா வரைக்கும் போகும் சரிங்களா ஒன்று ஆலியா வரைக்கும் போகும் நான் இன்னொன்று நீங்கள் தாமரா வரைக்கும் போகும் சரிங்களா இந்த பாயிண்ட் நல்லா நான் வச்சுக்கேன் இது போக ரொம்ப முக்கியமாக இன்னொன்று இருக்குங்க என்னென்னா இந்த டோபி கிட்ட என்ன ஆகுது இது இன்னொரு லைன் பிரியுங்க பிரிஞ்சு எங்கே போகும்னா நமக்கு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டை கனெக்ட் பண்ணும் குவாதியில் போய் சேரும் அசாமுடைய கேபிட்டலுக்கூடிய குவாதியில் போய் சேரும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டை நான் வச்சுக்கேன் சரிங்களா ஏன்னா நார்த் ஈஸ்டர்ன் இந்தியாவுக்கான கிரிட்டையே தான் ஃபார்ம் பண்ணும் ஆக்சுவலாக நார்த் சரிங்களா நார்த் ஈஸ்டர்ன் இந்தியாவில் இந்த எல்பிஜி கொண்டு வரதுக்கான கிரிட் ஃபார்ம் பண்ணுவாங்க அதுக்கான கனெக்டே இந்த கனெக்ட் தான் கொடுக்கும் உங்களுக்கு சரியா ஸோ முக்கியமாக நீங்கள் நான் வச்சுக்கோங்க இந்த பாயிண்ட் நான் வச்சுங்க அதே போதும் சரிங்களா அவங்க வந்து எக்ஸாக்டாக எல்லாமே நான் வச்சு தேவையில்லை இந்த பாயிண்ட் வந்து நான் வச்சுங்க ஒன்று ஒன்று என்னங்க ஜெகதீஷ் போட்டு பொக்கார ஒரு லைன் போகுது அங்கேருந்து ரெண்டு பிரான்ச்சாக பெரியும் சரிங்களா ஸோ ஒரு பிரான்ச் அப்படிங்கிறது நமக்கு ஒரிசாவுக்கு போகுது தாம்ராவுக்கு இன்னொரு பிரான்ஞ்ச் அப்படிங்கிறது ஹாலியாவுக்கு போகுது சரிங்களா இது முதல் பாயிண்ட்டு இன்னொன்று என்னங்க அஸ்ஸாமுக்கு ஒரு லைன் போதும் அது இருந்தால் டோபிலேருந்து போதும் சரிங்களா டோபி வந்து போகக்கூடியது அடுத்த லைன் அப்படிங்கிற ஸோ இந்த மேப்பை கண்டிப்பாக நான் வச்சுங்க ஸோ மீதியில் நீங்கள் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து நான் மெயின்ஸுக்கு வேணால் கண்டிப்பாக கெக்ஸாம் ஸோ மெயின்ஸுக்கு போக நீங்கள் வந்து எந்தெந்த ஸ்டேட் வந்து இதில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க இப்போ எந்தெந்த இதுக்கெல்லாம் போகுது ஐ மீன் எந்தெந்த ஃபெர்டிலைசர் பிளான்ட்டுக்கு போகுது எந்தெந்த பவர் ஹவுஸுக்கு போகுது எப்படிலாம் எப் அதுக்கான முக்கியமான டெர்மினல்ஸ் என்னென்ன சரிங்களா ஸ்டேஷன்ஸ் எங்க அப்படிங்கிறதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரியா ஸோ டோட்டல் லென்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவங்க மூவாயிரத்து முந்நூற்றி இருபத்தாறு கிலோமீட்டருங்க மொத்த லென்த் அப்படிங்கிறது மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது ஸோ வந்து ஃபஸ்ட்டு லைன் அந்த ஜெகதீஷ்பூர் டு வரைக்கும் அப்படிங்களா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா அந்த எண்டு டெய்ன் இருக்குது அது வந்து எவ்வளோங்க ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் அதோடய லென்த் அப்படிங்கிறது அதே சமயம் வந்து நமக்கு இந்த குவாதியை கனெக்ட் பண்ணுது இல்லைங்களா குவாதி இந்த அசாமோ கனெக்ட் பண்ணுறது இல்லையா அந்த லைன் அப்படிங்கிறது எவ்வளோங்க ஏழ்நூற்றி இருபத்தொம்பது கிலோமீட்டர்ஸ் சரிங்களா இது அவ்வளோ எக்ஸாக்டாக தேவை கிடையாது டோட்டல் லைன் தெரிஞ்சிட்டா கூட போதும் உங்களுக்கு பட் மெயின்ஸு ரொம்ப கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகும் உங்களுக்கு மொத்தம் ஏழு ஸ்டேஷன்ஸ் இருக்குங்க மெயின் சிட்டி ஸ்டேஷன்ஸ் அப்படிங்கிறது வாரணாசி பாட்னா அப்புறம் ஜாம்சத்பூர் கொல்கத்தா ராஞ்சி புவனேஸ்வர் கட்டாக் சரிங்களா இதெல்லாம் வந்து முக்கியமான ஸ்டேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த எல்பிஜி சிலிண்டருக்கான ஸ்டேஷன்ஸ் அப்படிங்க சரிங்களா ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வேணும் அப்படிங்க போட்டிருக்கேன் நான் ஸோ வந்து ஆறு ஸ்டேட்டை கனெக்ட் பண்ணுதுங்க உத்திரபிரதேஷ் பீகார் ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்கால் ஒடிசா அஸ்ஸாம் சரிங்களா இதை வந்து கனெக்ட் பண்ணுது ரொம்ப முக்கியமான பாய்ண்ட்னா வச்சுங்க நார்த் ஈஸ்டர் ஸ்டேட்டை வந்து நேஷ்னல் கிரிட்டோடு கனெக்ட் பண்ணுறது இந்த லைன் தான் கிரிட் கனெக்ட் பண்ணுவேன் அப்படின்னே சொல்கிறேன் அந்த பையன் சொல்கிறான் சரிங்களா மொத்த ஆறு ஸ்டேட் உத்தரப்பிரதேஷ் பீகார் ஜாகன் வெஸ்ட் பெங்கால் ஒடிசா அசாம் இது கனெக்ட் பண்ணுது மொத்தம் எழுபது டிஸ்ட்ரிக் கவர் பண்ணுவேன் டோட்டல் டிஸ்ட்ரிக் கவர் பார்த்துனா எழுபது டிஸ்ட்ரிக் கவர் பண்ணுது மூணு ஃபெர்டிலைசர் யூனிட்டுக்கு இது பயன்படுது ஒன்று கோரக்பூர் பருணி சிந்திரி சரிங்க சிந்திரி ரொம்ப ஃபேமஸான ஒன்று சரிங்களா சரி இந்த மூணு ஃபெர்டிலைசர் யூனிட்டுக்கு இது பயன்படுத்துங்க உங்களுக்கு சரியா இதெல்லாம் தான் வந்து இந்த ஸ்கீமுக்கான முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்த்து வச்சிங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டுக்கான ஒரு கிரிட் ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த எல்பிஜி கீழேயே அந்த கிரிட் தான் நீங்கள் மேப்பில் பார்க்குறது அப்படிங்குறது நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன் கேஸ் கிரிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இதை ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கம்பெனி சேர்ந்து ஆரம்பிச்சுக்கிறாங்க இந்த கிரிட் அப்படிங்கிறத கெயில் சரிங்களா ஒன்று கெயில் அப்புறம் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அப்புறம் ஆயில் இந்தியா லிமிடெட் சரிங்களா அப்புறம் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் அப்புறம் என்ஆர்எல் சரிங்களா என்ஆர்ஆல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கேர் ரிஃபைனரி லிமிடெட் சொல்லி வரும் சரிங்களா ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சுக்க தான் இந்திரா தனுஷ் கேஸ் கிரிட் லிமிடெட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் வச்சுருக்கேன் சரிங்களா இந்திரா தனுஷ் கேஸ் கிரிட் லிமிட்டட் அப்படிங்கிறது ஸோ இந்த முழுமை என்ன பண்ணுறாங்க நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனுக்கான சாரி இது மூலிமா என்ன பண்ணுறாங்க நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனுக்கான கேஸ் கிட் உருவாக்குறாங்க இந்த கிரிட்டுக்கு மெயினாக எங்கே சப்ளை வருதுங்க எங்கேன்னு சப்ளை வருதுன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா உஜ்ரா கங்க ப்ராஜெக்ட்டு அதில் அந்த பருணியிலேருந்து என்ன பண்ணுறாங்க எடுத்து இங்கே நமக்கு இந்த கவாத்தி வரைக்கும் வருது அது அங்கே அந்த கவாத்திலேருந்து மற்ற நார்த் ஈஸ்டன் ஸ்டேட்டுக்கு சிக்கிமுக்கு மணிப்பூருக்கு மேகாலயாக்கெலாம் கனெக்ட் பண்ண போகிறாங்க சரிங்களா இந்த நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன் கேஸ் கிரிட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் வச்சுக்கோங்க இந்திரா தோனு கேஸ் கிரிட்டையும் நான் வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா கூட முக்கியமான ரெண்டு பாதத்தில் ரெண்டாயிரம் பயன்படுத்தி சரிங்களா சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் என்னங்க கொச்சி டு மேங்களூர் கனெக்ட் பண்ணக்கூடிய லைன் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது ஸோ அது அது ரெண்டு பேஸ் இருக்குங்க ஒன்றாவது என்னங்க கொச்சி டு மேங்களூர் ஒன்று நீங்கள் இம்மேமிச்சு பார்த்துருக்கோம் ரெண்டாவது தினம் பண்ணுங்க கோட்டநாடு டு பெங்களூர் இது வந்து செகண்ட் பேஸ் இது செகண்ட் பேஸு இது வந்து ஃபஸ்ட்டு பேஸ் நமக்கு சரிங்களா இந்த பாயிண்ட் நான் வச்சுக்கேன் இது யார் பண்ணுறேன்னா கெயில் தான் பண்ணுறாங்க சரிங்களா தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து எடுத்து பண்ணுறாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சரிங்களா நீங்கள் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வேணால் நீங்கள் பார்த்துக்குங்க பட் மேக்ஸிமம் இதே போதுமானது உங்களுக்கு ஸோ தமிழ்நாட்டில் எடுத்துங்க ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னங்க இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஒரு கேஸ் லைன் போடுறாங்க நேச்சுரல் கேஸ் லைன் போடுறாங்க இயற்கை ஏறி வரைக்கும் கேஸ் லைன் போடுறாங்க செங்கிருந்து போதுங்க எண்ணூர் டு திருவள்ளூர் பேங்களூர் எண்ணூர்லேருந்து திருவள்ளூர் டு பெங்களூர் வரைக்கும் ஒரு லைன் போகுது அதுக்கப்புறம் என்னங்க எண்ணூர் டு நாகப்பட்டினம் எண்ணூர் டு நாகப்பட்டினத்தை கனெக்ட் பண்ணுறாங்க ஸோ நாகப்பட்டினம் டு மதுரை சரிங்களா திருச்சி வேலையாக மதுரைக்கு போகுது அப்புறம் நாகப்பட்டினம் டு தூத்துக்குடி சரிங்களா ஸோ இந்த மூ இந்த மூணு பிரான்ச் போதுங்க ஒரு பிரான்ச் பெங்களூருக்கு போகுது இன்னொரு பிரான்ச் மதுரைக்கு போகுது இன்னொரு பிரான்ச் தூத்துக்குடிக்கு போகுது சரிங்களா இதான் வந்து தமிழ்நாட்டில் கூடிய முக்கியமான நேச்சுரல் கேஸ் பைப்லைன் அப்படிங்கிறது ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இருக்கிறது அப்படிங்கிறது ஸோ கண்டிப்பாக நான் வச்சுக்கங்க கூடலுக்கானது எது பெட்ரோலியம் போர்ட்டுக்கான எது நேச்சுரல் கேஸுக்கான இது அப்புறம் எல்பிக்கானது எது அப்படின்னு டீட்டெயில் தெரிஞ்சு வச்சுங்க கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தெரியும் உங்களுக்கு ஏதாவது ஷார்ட் கட் வச்சு